பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 3 இறைவார்த்தை 8. நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே உமது அன்பான வார்த்தைகளினால் எங்களை அரவணைப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் உமது பிள்ளைகளாகிய எங்களை தேடி வருகின்றீர். நீர் எங்களை தேடி வந்து எங்களோடு தங்கி எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர். எங்களை கைவிடாதபடி ஒவ்வொரு நாளும் தீயோனுடைய செயல்களில் இருந்து, ஆற்றல்களில் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்து உமது பணிக்காக ஒதுக்கி வைத்து ஒவ்வொரு நாளும் உமது பணிகளை தொடர்ந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இரவும் பகலும் உமை நோக்கி இருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை தாழ்த்தி விடாதபடி, நாங்கள் விழுந்து போய் விடாதபடி மேன்மேலும் உயர்த்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவரே உமை நோக்கி மன்றாடிய நேரத்திலே அனு தினமும் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடி எப்பொழுதும் உமது அன்பு பிள்ளைகளாக உமது கரங்களில் இருக்க நீர் உதவி செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே எங்களுடைய செயல்கள், நடத்தைகள், சிந்தனைகள், நாங்கள் போகக்கூடிய வழிகள் எல்லாவற்றையும் உமது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீரே எங்களுக்கு நல்ல ஒரு ஆயனாக, ஒரு தகப்பனாக, உற்ற நண்பராக இருந்து வழி நடத்திட வேண்டுமாறு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய பாவங்களுக்காக மனம் அருந்தி உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே. இதுவரை நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்கள் முன்பாக வருகின்றது. நாங்கள் செய்த தவறுகள் எல்லாம் எங்களுக்குள் இருந்து எங்களை வருத்தி வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எப்பொழுதும் கூட இருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு உணர செய்கிறபடியினால் உமது பரிசுத்த இரத்தத்தினால் இதுவரை செய்த சாவான பாவங்களையும் நீர் மன்னித்தருள வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. நீர் எங்களை மன்னிக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் மன்னிப்பு அடைவோம். நீர் எங்களை தொடும் பொழுதும் நாங்கள் முழுவதும் குணம் அடைந்து எங்களுடைய உள்மன காயங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆற்றும் பொழுதும் எங்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வருவதை எங்களால் பார்க்க முடிகிறது சுவாமி. இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் என் ஆண்டவரை தேடி வந்து எனக்கு பரிசுத்தம் மட்டும் போதும், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இரக்கம் மட்டும் போதும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், மற்றவர்களை பாவத்தில் விழவிட மாட்டேன் என்று சொல்லி மனதுருகி கரம் பிடித்து உமை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது. நீர் எங்களோடு கடந்து வரவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்து எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய்விடுவோம் சுவாமி. இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன், நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் மனம் மாறிய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்க கடந்து வருகின்றீர். நாங்கள் பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே எங்களுடைய என்னுடைய மகனே மகளே, நீ ஏன் இவ்வாறு தவறு செய்கிறாய் என்றும் நீர் எங்களை கூப்பிடும் பொழுது அந்த கூக்குரலை கேட்கிறோம் தகப்பனே. இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த பாவங்கள் போதும், ஏனோ தானோ என்று வாழ்ந்த வாழ்க்கை போதும், மற்றவருடைய வாழ்க்கையில் விளையாடிய நாட்கள் போதும் தகப்பனே. நீர் மட்டும் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, எங்களை விட்டு நீர் போய்விடாதேயும்.
ஆண்டவரே, நீ வரக்கூடிய நாட்களிலே நன்மைகளை செய்தும் அநேக ஆத்துமாக்களை உமது திரு சமூகத்தில் திருப்பி கொண்டு வரக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாய் மேலோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எழுந்து உமை நோக்கி இருந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக விண்ணப்பம் செலுத்தி என் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டாராம், என் ஆண்டவருடைய கரம் என்னை நோக்கி இருக்காதாம், என் ஆண்டவருடைய முகம் என் மீது ஒளிராதாம், என் ஆண்டவர் என் மீது கருணை காட்ட மாட்டாராம், என் ஆண்டவர் என் மீது இரக்கம் கொண்டு எங்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று சொல்லி உமை நோக்கி கூக்குரலிட்டு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடும் பொழுது ஆண்டவரே உண்மையிலும் உண்மையுமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கடந்து வரும், அவர்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளையும் இரக்கத்தையும் புரிந்து கொள்வார்கள் என்பதை இந்த நேரத்திலே உணர்கிறோம் சுவாமி. ஏனென்றால் நீர் எப்பொழுதும் கூட இருப்பதை அவர்களால் உணர முடியாததுதான் ஒரு காரணமா இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட நீர் அவர்களை பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் மைநோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீதிமொழிகள் 8:18 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னிடம் செல்வமும் மேன்மையும் அழியா பொருளும் அனைத்து நலமும் உண்டு என்று. ஆம் தகப்பனே, உம்மிடம் இருக்கக்கூடிய செல்வங்களையும் மேன்மைகளையும் அளித்தருள்வீராக. அழியா பொருளாய் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் தந்துவிட வேண்டுமாய் மைநோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது அநேக பிள்ளைகள் கடன் வாங்கி வாங்கி ஆண்டவரே அவமானத்தோடும் கண்ணீரோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக பேர் நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், கடன் நெருக்குகின்றது, நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு இந்த நாளிலே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த உலகபூர்வமான செல்வமும் மேன்மையும் ஒன்றும் இல்லை என்பதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்திடுவீராக. நீர் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அழியாத செல்வத்தையும் மேன்மையும் வெளிப்படுத்திட வேண்டுமாய் மைநோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் தேடி உமை நோக்கி உருக்கத்தோடு மன்றாடி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொடுத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், நோய்வாய்ப்பட காரணமாய் இருந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மன நோயினால் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரே, கவலையினாலும் தூக்கத்தோடும் மெலிந்து போய் இருக்கிறவர்கள் உண்டு, பொல்லாப்பான கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் உண்டு. எல்லா நோயாளிகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன், நடக்க முடியாதவர்கள், பார்வை அற்றவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் மனப்பா. உமது ஆணி தழும்புள்ள கரம் பிள்ளைகளை தொடுவனவாக, நீர் அவர்களை தொடும் பொழுதும் உண்மையிலே அவர்கள் குணம் அடைந்து இந்த நாளிலே என் ஆண்டவரை போற்றி புகழ்வார்களாக. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை உளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே, உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக இந்த நாளிலே பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.